Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் தேடாதே அத்தியாயம் 5. முற்பகல் 11 மணிக்கு கேள்விகளை எல்லாம் முடித்துவிட்டு என்னை மறுநாள் வரும்படி சொல்லி விட்டு விட்டு வரார்கள். ஏதோ ஒரு ரோபோட் போல நடந்தேன். அருணா, மோட்டார் சைக்கிள் சென்றபோது என் கண்ணீர் பூக்களை எதிர்காற்று பறித்து கொண்டது. ஜலத்திரையில் சாலை தெரியாமல் அடிக்கடி பிரேக் போட்டு துடைத்துக் கொண்டேன். மவுண்ட் ரோடின் 40 அடி உயர சினிமா போஸ்டர்களில் நாயக நாயகி என்றார்கள். வாசலில் 2 கார் நிற்கும். டெலிஃபோன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அருணா, என் ஒரு நாள் மனப்பெண்ணே. 6 மாசமாக அவர் வந்துட்டு இருந்தார். யார் அவன்? அவன்தான் அவளை கொன்றான். அவனா அல்லது வேறு யாராவது? எப்படியும் அவன் யார் என்று கண்டுகொள்ளத்தான் முதலில் போலீஸார் முனைவார்கள். அவனால்தான் இருக்க வேண்டும். நேற்று வீட்டுக்கு சென்றிருக்கிறாள். அப்போது அவன் வந்திருக்கிறான். அவனிடம் சொல்லியிருப்பாள், உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிந்துவிட்டது, நான் விடைபெறுகிறேன் என்று. அவன் பயந்திருக்கலாம். ஏதும் வாக்குவாதம் நடந்திருக்கலாம். அவன் கோபப்பட்டு அவளை கொலையா செய்திருப்பான். அதீத பொறாமையா? இல்லை, இருக்காது. அவள் தன்னை விட்டு செல்வதில் அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய இழப்பு இருந்திருக்கிறது. என்னது? வீட்டுக்கு வந்து படுக்கையில் விழுந்தேன். கண்ணை மூடியதும் அருணா 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 மண்டைக்குள் விர் என்று சத்தம் கேட்டது. விதவித வண்ணங்களில் இறந்த அவள் முகம் கிளிக் 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 என்று ஸ்டில்களாக எனக்கு மயிரை பீத்து கொள்ள தோன்றியது. எழுந்தேன். நேற்று எடுத்த படங்களின் நெகட்டிவ்கள் இன்னும் இருக்கின்றன. இருட்டு அறைக்கு சென்றேன். 1 மணி நேரத்தில் ஈரமாக அருணாவின் ஃபோட்டோக்களுடன் வெளியே வந்தேன். மேஜை மேல் வைத்தேன். அருமையான, மிகவும் துல்லியமான பிரதிகள். அவள் கண் இறப்பையின் ரோமங்கள் கூட தனிப்பட்டு தெரிந்தன. வாய் மெலிதாக திறந்திருக்க, கழுத்தில் ஒரு கருப்பு சிவப்பு மணிமாலை, மெலிய மார்புகள், உயிர். அருணா, எனக்கு பைத்தியம் பிடிக்க போகிறது. டெலிஃபோன் ஒழித்தது. சிவன்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸு. என்னடா இந்த பொண்ணு கேட்டிய? அதான் அருணா, அவளுக்கு பாசிட்டிவாக ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அப்படியா? கதாநாயகியா? அப்படியா? நீ அவளை பாப்பியா? பார்த்து நாளைக்கு 8 மணிக்கு என்னை வந்து பார்க்க சொல்ல. சிவம், அருணா இல்லை. எங்கே போயிட்டா? இறந்து போயிட்டாடா. ஓமை கார், ஓமை கார். எப்படி எப்படி? கொலை நேற்று ராத்திரி. விட்டமினட், நேற்று ராத்திரி நான் சோலாவட்டில் இருந்தேன். சிவம், அவள் சிநேகிதங்க யார் யார் உனக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப பேர் அவளை சிநேகிதமாக வச்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடாடாடாடா, பரிதா வேண்டா. போலீஸ் என்ன சொல்லுது? நான் தான் ஒரு நாடு அண்ணாமலை வர போய் வந்துட்டுறேன். பாடி அங்கே தான் இருக்கா? ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சிவம், உனக்கு அவளை பற்றி எவ்வளோ தெரியும்? ஜாஸ்தியிலப்போ ஏதோ வதந்திகள் தான் தெரியும். அவளை யாரோ வச்சுட்டு இருந்தாங்களாமே. அப்படியா? யார் உனக்கு தெரியாதா? கல்யாணத்தில் சொன்னியே, அவளை பற்றி நிறைய தெரியுன்னு. டே, நீ ஒன்று எல்லாம் வதந்தினா? போலீஸ் கிளீஸுக்கு சொல்லிடாத. அவளை அந்த ஆள் தான் கொண்டுருக்கான். சிவம், எந்த ஆள்? போன 6 மாசமா அவளை அவன் வந்து சந்திச்சவன். போலீஸ் கண்டுபிடிப்பாங்கடா, கவலைப்படாத. அவனை நானும் கண்டுபிடிக்க போறேன்டா. கண்டுபிடிச்சு ஹே ஜாக்கிரதையிடுறா. விஷயம் செக்கலா இருக்கும். பாம்பு புத்து மாதிரி குப்புக்கு ஏதாவது கிளம்பும். எனக்கு வேற ஒன்றும் இல்லை சிவம். வாங்க மிஸ்டர் ஜேஎஸ் என்ற அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்னை மிகுந்த நட்புடன் வரவேற்றார். நம்ம டிசி இந்த கேஸை பர்சனலாக பார்க்குறாரு, எங்களை தீர விசாரிக்க சொன்னார். உங்களோட ஒத்துழைப்பு தேவையா இருக்கு. நிச்சயம் சார். முதல்ல நீங்கள் எங்கிட்ட சொல்லாதது ஏதாவது இருந்தால் அதை சொல்லிடுறது உங்களுக்கு நல்லது. அப்படி ஒன்றும் இல்லை சார். அந்த வீட்டு சொந்தக்காரங்களை கேட்டு பார்த்துட்டோம். அவங்களுக்கு அருணாவை மட்டும்தான் தெரியுமாமே. வாடகையெல்லாம் அந்த பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்துச்சான். வீட்டை முதல்ல லீஸ் எடுத்தவங்க யாரும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வாடகை எவ்வளோவா? 500. 500 ரூபாய் வாடகையை கொடுத்து டெலிவிஷன், ஃப்ரிட்ஜ், எல்லாம் வசதிகள். அந்த ஆளோட பிக்சர் கிடைக்குது. பணக்காரரு, நிறைய பணக்காரரு. ராத்திரி மட்டுமே வர்றவர். அதுவும் தினமும் வந்ததில்ல. ஒருத்தருக்கும் தெரியாதான். சில தினங்கள் மட்டும் வந்தவர். வந்து ஒரு நாளும் ராத்திரி தங்காதவர். இதில் இருந்து உங்களுக்கு அந்த ஆளை பற்றி என்ன தோணுது? 40-45 வயசு, அப்புறம் கல்யாணம் ஆனவராக இருக்கலாம். சமூகத்தில் கொஞ்சம் மரியாதைப்பட்டவராக, நல்ல ஸ்தானத்தில் இருப்பவராக இருக்கலாம். அப்புறம் சினிமாவோட சம்மந்தப்பட்ட ஆசாமி இருக்கலாம். எல்லாமே ஒரு கேஸ் ஒர்க் தான். நீங்கள் சொன்ன 888 நம்பர்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டோம். ஏதாவது தெரிஞ்சுதா என்றேன் ஆவலுடன். மொத்தம் 14 வண்டி அந்த ரீதியில் இருக்குது. வெள்ள நீளம், லைட் கலரில் ஃபியட்டு. அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பரில் 2 அல்லது 3 8 மிஸ்டர் ஜிஎஸ். இந்த நம்பர் பிளேட்டு பற்றி வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கா? MSR TNY அந்த மாதிரி ஏதாவது? சாரி சார், வெளுத்த கார் ஒரு சில 8கள், அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. 16-18 வண்டி அந்த கேட்டகரியில் தேரும். எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக செக் பண்ணி விடலாம். விரல் ரேகை எதையாவது? ஆ, கிடச்சிது, நிறைய கிடச்சிது. அதையும் அனுப்பணும். எல்லாம் எங்களுடைய தான். அருணா, அப்புறம் அந்த அம்மா. உங்கள் தியரி என்ன இன்ஸ்பெக்டர் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன சாமான கூட திருட்டு போகலை. பின்பக்கத்துலேருந்து கயிறு போட்டு கழுத்தில் இறுக்கியிருக்காங்க போல். கயிறு அகப்படலை, எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போயிருக்கான். அலமாரியில் பொட்டியில் எல்லா சாமானும் பத்திரமா இருக்குது. அந்த ஆசாமி வந்திருக்கான். இந்த பொண்ணை அவனை விட்டுட்டு போகிறத பற்றி சொல்லிடுவா. அவன் கோபத்தில் தீர்த்து கட்டியிருக்கான்.
எனக்கு என்ன காரணம் பத்திரம் சார், இந்த மாதிரி சும்மா விட்டுட்டு போகிறேன்னு சொன்னதுக்காக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுப்பானா? விட்டுட்டு போகிறதுனால போகிறதுனால அவனுக்கு ஏதோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருக்கு சார். அவன் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்களா? புஸ்தகம் லெட்டர்ஸ் அலமாரி எல்லாத்தையும் குடஞ்சி தள்ளிட்டோம். ம், இந்த ஆள் யாருன்னு ஒரு பொருளும் இல்லை. வாங்க ஜெகநாதன். ஹாய் ஜிஎஸ். இன்ஸ்பெக்டர் சார், ஃபோட்டோ. அவன் எடுத்திருந்த ஃபோட்டோக்களை கத்தையாக மேஜை மேல் வைத்தான். எதா அரெஸ்ட் பண்ணீங்களா சார் என்றான் ஜெகநாதன். அதுக்குள்ளையா? இந்த படங்களை ஒன்றாக நிதானமாக பார்த்தேன் சார். ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. என்ன? ஒரு சோனி ரேடியோ கேசட் இருந்ததுல்ல, லைசன்ஸை பார்த்துட்டேன், அவள் பேரில் தான் இருக்கேன். பொதுவாக எல்லா விஷயத்துலேயும் அந்த ஆள்கிட்ட ஒரு ஜாக்கிரதை தெரிகிறது. தன்னை காட்டி கொடுக்குற விஷயம் எதுவும் அவகிட்ட இருக்கிறதா பிரத்யேகமாக முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டா போல இருக்கு. அந்த ஆள் ஒரு பெரிய மனுஷன் சார் என்றேன். ஒரு தடவை அருணா என்கிட்ட அந்த ஆள் யாருன்னு சொன்னால் ஆசிர்படிவாங்கன்னு நான் சார் சொல்லலையா? சொல்ல வேண்டாம்ட்டேன். என்னங்க பேட்சு? ஜெகநாதன் என்று ஒரு ஃபோட்டோவை காட்டினா. ஜெகநாதன் அதை வாங்கி பார்த்தேன். சுவரில் ஏதாவது வெளுப்பாக கரை போல இருக்கலாம் சார். இல்லை, நெகட்டிவில் டிஃபெக்ட் இல்லை, சுவரில் தான் ஒரு இடத்துல வெளுப்பாக இருந்தது. நான் எடுத்த அந்த சோஃபாவின் முன்னே கார்பெட்டில் அருணா கிடக்க முன்பக்கத்திலிருந்து எடுத்திருந்தான். கழுத்தின் ரத்தக்கீரர்கள் தெளிவாக தெரிந்தன. அலமாரியில் இருந்து அத்தனை சாமான்களும் தெரிந்தன. சுவரில் அலங்கார சாமான்கள், கடிகாரம், கேலண்டர். ஏற்கனவே இதே கோணத்திலிருந்து அவளை முதல் நாள் உயிருடன் படம் பிடித்திருக்கிறேன். தொடரும்.